ஒரு ஹெல்த்தியான ஒரு சாலட் செஞ்சு காமிக்க போறேன். இது வந்து நிலக்கடலை மாதுளம்பழ சாலட். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம், அதே நேரம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. இதில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுருக்கேன்னா, இது வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணது, மிகப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இது டின்னில் இருக்கிற பைனாப்பிள் ஒன்று சின்னதாக க்யூப் பண்ணி வச்சுருக்கேன், மாதுளம்பழம் உரித்தது தேவையான அளவு, தேங்காய் துருவல், பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து அரைச்சது, தகுந்த அளவு உப்பு, கடுகு, எலுமிச்சைப்பழம், எண்ணெய், வேக வச்ச நிலக்கடலை, இதெல்லாம் சேர்த்து தான் இதை சேலட் பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறது சொல்கிறேன். முதல்ல வந்து இந்த வேக வச்ச நிலக்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். நிலக்கடலையில் பார்த்திங்கன்னா வந்து புரதச்சத்து மிக மிக சிறந்தது. காந்திஜி பார்த்திங்கன்னா வந்து மற்ற எது சாப்பிட்டாரோ இல்லையோ தினமுமே நிலக்கடலை சாப்பிட்டாரு. அவர் வந்து ஆரோக்கியமாக இருந்ததுக்கு அவ்வளோ தூரம் நடப்பார் வேகமாக, அவரால் மற்ற ஈடு கொடுத்து மற்றவங்க நடக்கவே முடியாது. அதுக்கு முக்கியம் காரணம் வந்து நிலக்கடலை தான், தினமுமே அவர் சாப்பிட்டாரு. இதோடு வந்து இது வேக வச்ச உருளைக்கிழங்கு, இதோட இது பைனாப்பிள், இது வந்து டின் பைனாப்பிள், நீங்கள் வந்து ஃப்ரெஷ் பைனாப்பிள் இருந்தால் கூட நல்லா பழுத்ததாக இருந்தால் இதையும் சேர்த்துக்கலாம். இதோட மாதுளம்பழம் உரித்தது, இதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே போட்டும் செய்யலாம். இதோட கூட கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்தா அது ஒரு கூடுதல் சுவை, கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது தேங்காய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, இது எல்லாமே சேர்த்து அரைச்சது. இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ எண்ணெயில் தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறமா நான் அதை உப்பு சேர்க்க போகிறேன். பொதுவாக வந்து சேலடில் வந்து பார்த்திங்கன்னா சேலட் ட்ரெஸ்ஸிங்னு சொல்லிட்டு மற்ற நாட்டுகளில் செய்கிறது பழக்கம். ஆனால் நம்ம சைடு, ஏஷியன் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தாளித்து கொட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதுகிறோம். அதனால் வந்து இப்போ நான் வந்து முதல்ல உப்பு சேர்க்கலைங்க. எப்போதுமே இது முதல்ல உப்பு சேர்த்திங்கன்னா இதுலேருந்து தண்ணி விட்டு வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து கடைசியாக தான் உப்பு சேர்க்கணும். இப்போ கொஞ்சமாக வானிலையில் எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிக்கலாம். இந்த கடுகு தாளிக்கிறப்போ நமக்கு அதோடு சேர்த்து அதில் கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்திங்கனாக்கா சீக்கிரமாக தண்ணி விட்டு வராது. அந்த எண்ணெய் என்ன ஆகும்னாக்கா அந்த வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் எதுவாக இருந்தாலும் இது மாதிரி வந்து லேசான ஒரு கோட்டிங் கொடுத்துரும். அது மட்டும் இல்லைங்க, ஆலிவ் ஆயில் சேர்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ராவாக சேர்க்க முடியும். இந்த மாதிரி நம்ம வந்து மற்ற எண்ணெய் வீட்டில் வச்சுருந்தோம்னாக்கா இது சூடு பண்ணி தாளித்து கொட்டுறதுனா பெட்டரு. இதில் இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியப்படுறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து தேவையான சத்துக்கள் வந்து ஒன்றில் இருக்கிறது இன்னொன்றில் இருக்காது. ஒரு ஒரு கலரில் இருக்கிறத தேர்ந்தெடுத்திங்கனாக்கா உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதோட கடுகு சேர்த்துக்கலாம். வேற்று நாட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா மஸ்டர்ட், எல்லோ மஸ்டர்ட்னு சொல்லிட்டு மஸ்டர்ட் பேஸ்ட் சேர்ப்பாங்க சாலட்ஸில். ஆனால் நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இது கிடைக்கிறப்ப ஸ்பைசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது தாளித்ததை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அது லேசாக கலந்துட்டு உப்பு சேர்த்துட்டு எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சிக்கலாம். தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சிக்கலாம். லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா எப்போதுமே வைட்டமின் சி நிறைஞ்சது. நோய் எதிர்ப்பு திறனுக்கு நமக்கு தினமுமே வந்து வைட்டமின் சி வந்து வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ங்கிறப்போ தினமுமே பெறப்பட வேண்டும் உணவிலிருந்து. நீங்கள் வந்து அதுக்காக வந்து சாத்துக்குடி, ஆரஞ்சு, எலுமிச்சை, நெல்லிக்காய், இந்த மாதிரி தக்காளி, கொய்யா, இதெல்லாம் சேர்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையான வைட்டமின் சி கிடைக்கும். ஆனால் தினமுமே வைட்டமின் சி வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் வந்து எல்லோருமே வந்து நோய் எதிர்ப்பு திறனோடு இருக்க முடியும். ஒரு சின்ன கோல்டு, காஃப் அந்த மாதிரி வந்தால் கூட டாக்டரை தேடி மருத்துவரை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை, மாத்திரை போடணுங்கிற அவசியம் இல்லை. உடனே நம்ம உடம்பே வந்து சரிப்படுத்தி கொள்ளும். இந்த சாலடை வந்து இப்போ ஒரு பரிமாற பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ மிக மிக ஆரோக்கியமான இந்த சாலட் தயாருங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து சத்துக்களை பொறுத்தது வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனுக்காக வந்து நிலக்கடலை இருக்குது. இதில் வந்து மாதுளம்பழத்தில் வந்து விட்டமின் சி இருக்குது நிறையா. அதோடு வந்து எல்லோரும் விரும்புகிற மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். அரைக்கிறதுலேயும் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவலோடு எல்லாம் சேர்த்துருக்கேன். வைட்டமின் சிக்காக இன்னும் கொஞ்சம் கூடுதலாக லெமன் ஜூஸ் பிடிஞ்சிருக்கேன். இதை விட ஆரோக்கியமான சாலட் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி சொல்ல முடியாது. எந்த சாலட் சாப்பிட்டாலும் அதுக்காக நல்ல ஆரோக்கியமாக இருக்க முடியும். நீங்கள் விருப்பப்பட்ட இதை வந்து லெட்யூஸ் இலை வச்சுட்டு அது மேலே பரிமாறினாக்க அந்த இலையும் சேர்த்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு வந்து லெட்யூஸ் இலையிலையும் நல்லா ஆரோக்கியம் தரும் சத்துக்கள் இருக்குது. உருளைக்கிழங்கில் வந்து மாவு சத்து இருக்கிறப்போ நீங்கள் வந்து வெறும் ஒரு சாலட் சாப்பிட்டா கூட உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வயிறு நிறைஞ்சிடும், நல்லாயிருக்கும். ஆரோக்கியமான வேர்க்கடலை மாதுளம்பழ சாலட் தயார். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஏதாவது பொரிச்சது அந்த மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி சாப்பிட்டு போகிறாங்க. அது வந்து அந்தளவுக்கு ஆரோக்கியத்தை தராது. இப்போ அவங்களுக்கு தெரியாது, லாங் ரனில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சாலடு வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணால் கூட வந்து இந்த மாதிரி ஒரு சாலட் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் அந்த மார்னிங் டைமில் கிடச்சிடும். நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, ஆன்டி ஏஜிங். தினம் ஒரு சாலட் சாப்பிட்டிங்கன்னா வயதானா கூட வந்து வயதான தோற்றம் பெற மாட்டீங்க, எப்போதுமே இளமையோடு இருக்க முடியும். நம்மளுடைய ஸ்கின்னில் வந்து ரிங்கிள்ஸ் விழாது. அது மட்டும் இல்லை, பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் வந்து 60 வயதானும் இளமையாகவே தோற்றம் அளிப்பீங்க. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோடையும் இதை சாப்பிட்லாம், இல்லைன்னா வந்து லஞ்சோடையும் சாப்பிட்லாம், எப்போ வேணால் சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு சாப்பிட்ற அளவுக்கு இதில் எல்லா சத்துக்களும் இருக்குது.